கதையோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ கதோடுதான் நான் பேசுவேன். நான் உங்களோட ஹோஸ்ட் உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க ராஜாராம். மேடம், எனக்கு ஒரு எங்க ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் மேடம். சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு 8 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். ஆஹா. அந்த சமயத்துல வந்து என் ஒய்ஃப் வந்து என் பொண்ணை கொண்டு போய் அங்கதான் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. சரிங்க. இடையில நாங்க கூப்பிட போனப்ப கூட நாங்க அனுப்ப முடியாது, என்ன ஒய்ஃப் பொண்ணு எங்க பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களேதான் வந்தாங்க. நான் ஆக்சுவலா கூட போல, அவங்களேதான் வந்தாங்க. சரி. வந்த பிறகு ப்ராப்ளம் இருக்கேன்னு அவங்களையும் வந்து ஒரு சைக்கியாட்ரிக் இதுக்காக கூட்டிட்டு போனேன். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்கன்னு அவங்ககிட்ட சொன்னாங்க. சேலம்ல ஒரு டாக்டர். இந்த பொண்ணுக்கு பாக்க போனப்ப அவங்க ஒரு 8 வருஷம் பிரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருக்கும், அதனால கூட கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க, கொஞ்சம் இதா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்ப என் பொண்ணு பிரிஞ்சிருந்த காரணத்தினால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு அவளுக்கு. என்ன பண்றதுங்க மேடம்? இப்ப எந்த காரணத்துக்காக நீங்களும் உங்க மனைவி பிரிஞ்சீங்க? ஒன்னும் இல்லைங்க மேடம், அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க அடிக்கடி, அதனாலதான் அடிக்கடி அவங்க போன் பண்ணி கிளம்பிடுவாங்க. சரி. அப்புறம் ஒரு 3 மாசம் வந்து பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு 3 மாசம் அங்க இருப்பாங்க, அப்புறம் 3 மாசம் கழிச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மூலமா வருவாங்க. வந்துட்டு திரும்ப வந்து ஒரு 2-3 மாசம் திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக. ஒரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வழியா தான் போய் கூப்பிடணும்னா, அப்போ அது ஒண்ணு சின்ன விஷயமா இல்லையா? பெரிய போராட்டமா நடத்திருக்கீங்க போல இருக்கு. அதை கூட பொறுத்தாச்சுங்க மேடம், அதை கூட பொறுத்து. இல்ல இல்ல, அது அது எனக்கு அந்த பின்னணி எனக்கு ரொம்ப முக்கியம். சரி, ஆரம்பத்துல இருந்து கல்யாணம் ஆன அன்னையில இருந்தே உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவங்களை கூட்டிட்டு வர முடியுமா? ஆக்சுவலா வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க மேடம், அங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அங்க இருந்து போன் வரும் எனக்கு. இந்த மாதிரி நீங்க தான் ராஜாராமான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கூட்டு போயிட்டு அங்க விசாரிச்சுட்டு அப்புறம் எழுதி வாங்கிட்டு அனுப்புவாங்க. என்னன்னு? அதாவது இனிமேட்டு என் பொண்ணை வச்சு நான் ஒழுங்கா வாழ்றேன். அவங்க இல்ல, அவங்க எப்படி அவங்க அம்மா வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிருவாங்களா? அந்த அவங்க அம்மா அப்பா அப்படி பண்ணிருக்காங்க மேடம். என்னன்னு பண்ணுவாங்க? ஒண்ணுமே கோவம் இல்ல, வெறும் சண்டைக்காக கோச்சுக்கிட்டு போன பெண்ணா வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கற அளவுக்கு போனாங்க அவங்க பெற்றோர்கள்? ஆக்சுவலா அவங்களுக்கு பொண்ணு கூடவே இருக்கணும்ங்கற எண்ணம் இருக்கு மேடம். அவங்களுக்கு எத்தனை பசங்க மொத்தம்? அவங்களுக்கு வந்து 3 பொண்ணுங்க மேடம். இவங்க வந்து 2வது பொண்ணு. அப்ப ஏன் இந்த பொண்ணு மட்டும்? முதல் பொண்ணு. இன்னும் இவங்க வந்து முதல்ல அண்ணன், 2வது பொண்ணு. இவங்க 2வது பொண்ணு, 3வது ஒரு பொண்ணு இருக்காங்க, 4வது ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பொண்ணு மட்டும் அவங்களுக்கு? எப்பவும் என்னமோ உங்க அப்பா என் பொண்ணை திருப்பி கொடுன்னு கேட்டாரு ஒரு நாள். சரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன், வேற என்ன மேடம் பண்ண முடியும்? எங்கேயோ இடிக்குது நீங்க சொல்ற கதையில. அது எப்படி? அது வந்து 4-3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன் ஆம்பளை பையன் இருக்கிற ஒரு அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி அமிச்சா போறோம் தான் இருப்பாங்களே தவிர, ஒரே பொண்ணா வளர்த்தா கூட நீங்க சொல்றது கரெக்டு. சரி, அப்படி வந்து இருந்தா கூட வந்து இந்த பொண்ணு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குற பொண்ணு தனக்கே வேணும்னு எந்த பெற்றோர்களும் நினைக்க மாட்டாங்க. ஐயோ நிம்மதியா போய் எப்படியாவது கொடுத்து நடத்தினா போறோம் தான் அவங்களும் நினைப்பாங்க. அது அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போன பொண்ணு அவங்க வீட்டில் நிம்மதி இல்லாமல் பண்ணியிருக்கவே தான் அவங்களும் சரி எப்படியாவது இதை போலீஸ் ஸ்டேஷன்லயாவது வச்சு இதை கொண்டு போய் அவங்க புருஷன் வீட்டில் ஒப்படைச்சிடலாமான்னு சொல்லி தான் ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த ஒப்படைச்சிருந்தா பரவாயில்லைங்க மேடம், ஆனா அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க நல்லபடியா வச்சிருந்தாலும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்க நல்லபடியா வச்சிருக்கும் போது அந்த பொண்ணு, நீங்க நல்லபடியா வச்சிருக்கும் போது எப்படிங்க ஒரு பொண்ணு வந்து வீட்டை விட்டு போவா? அதுதான் மேடம் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. வெளிப்படையா சொல்ல போனா நீங்க நல்லபடியா என்னென்ன செய்வீங்க சொல்லுங்க.
நல்லபடியானா உங்களுக்கு வேண்டியதை பாத்துக்குவோம். இன்னும் சொல்ல போனா எங்க அம்மாவுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் நடுவில் கூட நான் பேச விட மாட்டேன். அப்ப உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா, உங்க அம்மா உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க சார்? உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? நானும் எங்க அம்மா அவ்வளவுதாங்க மேடம். சரி, நீங்க ஒரே பிள்ளையா உங்க அம்மாக்கு? நான் வந்து மூணாவது பையன் மேடம். சரி, உங்க அம்மா எப்பவுமே உங்க வீட்டுல தான் இருப்பாங்களா? அவங்களுக்கு என்னோட இருக்கணும்னு இஷ்டம் இருக்கு, இருக்காங்க மேடம். உங்களுக்கு உங்க அப்பா வந்து தவறிட்டாங்களா? எங்க அப்பா தவறி கிட்டத்தட்ட இப்ப ஒரு 5 வருஷம் ஆகுது மேடம். சோ அப்ப நீங்க தான் கடைசி பிள்ளையா உங்க வீட்ல? நான் மூணாவது பையன் மேடம். அதான் கடைசி பையன். சோ நீங்க தான் உங்க அம்மாக்கு ரொம்ப பெட்டா, உங்க மூணு பிள்ளைகள்ல அவங்க எனக்காக சின்ன வயசுல எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்க. சோ அதான் உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரு ஒரு ரொம்ப அழுத்தமான ஒரு அம்மா புள்ள உறவு இருக்கு. இப்போ உங்க அம்மா வந்து வீட்ல எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? எங்க அம்மா எதையுமே கண்ட்ரோல் பண்றது இல்லைங்க மேடம். அப்ப எதுக்கு உங்க அம்மாக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துட்டு? இவங்க சமைச்சுக்குவாங்க, எங்க அம்மா வந்து ஏமா சமைச்சன்னு கூட கேட்டது இன்னைக்கு வரைக்கும். சரி, அப்ப உங்க அம்மாக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஏன் சண்டை வரும்? அவங்க அம்மா போலதாங்க மேடம். என்னன்னு வரும்? அவங்க அம்மா அப்பா என்ன சண்டை கிளப்பி விடுவாங்க? ஆக்சுவலா வந்து அவங்க இஷ்டப்படி பொண்ணுக்கு நடக்கணும், அவங்க இஷ்டப்படி பொண்ணு நடக்கணும், அவங்க பொண்ணு இஷ்டப்படி இந்த குடும்பம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, நான் என்ன சொல்லுவேன்னாக்க, உங்க அம்மா அப்பாவோட லைஃப் ஸ்டைலுங்கிறது தனிப்பட்ட விஷயம். எங்க அப்பா, எங்க அப்பா எங்களை வளர்க்க லைஃப் ஸ்டைல், நாங்க இப்ப நம்ம இப்ப வாழ்ந்துட்டு லைஃப் ஸ்டைல் வேற, அதை இதுல மெர்ஜ் பண்ணாத, அது வேற இது வேற. அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு சீரியஸ் சிக்கலாக உங்களுக்கு புரியலையா? இப்ப உங்க ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைல இரு கோணங்கள்ல இருக்குங்கிறது தான் சிக்கல். அவங்களுடைய டே டு டே லைஃப்ல அவங்க ஒவ்வொரு செயலும் எப்படி செய்யறாங்கன்றது உங்களுக்கு ஒவ்வாமையா இருக்கு. ஸோ நீங்கள் செய்யறது வந்து உங்கள் மனைவிக்கு ஒவ்வாமையாக இருக்குது. ஓகே, ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இருந்துட்டு நீ மாறணும், நீ மாறணும், நீ மாறணும், நீ மாறணுங்கிற போது அங்கே பெரிய ஈகோ சண்டையாக இருந்தது. அப்போ வந்து அது எப்படி அங்கே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே புரிதலே சரியில்லையே. இது மற்றவங்களெல்லாம் விட்டுடுங்க, நீங்கள் என்ன மாற்றிக்கிட்டா கூட. ஹலோ, ஆ சொல்லுங்க. இன்கேஸ் நானே என்ன மாற்றிக்கிட்டா கூட உங்கள் அம்மா மாற்றிக்கிட்டாக்க மாற தயாராக இல்லை. அவங்க மாற தயாரா இல்ல, அதே மாதிரி உங்க அம்மாவும் மாற தயாரா இல்ல. சரி, இப்ப பிரச்சனை என்ன? இன்னும் வந்து அவங்க கொஞ்சம் அந்த பல சமயங்கள அந்த கொஞ்சம் அக்ரெசிவா பேசுறாங்க. இப்ப நம்மள எதுவும் சொல்ல மாட்டோம், நம்ம அந்த ஒரு விஷயத்த பெரு பொருட்படுத்தா விட்டா கூட அதை உங்க மனசுக்குள்ளேயே போட்டு இது அது சும்மா இருக்க புண்ணு இருந்தா நானும் எங்க அம்மாவும் சரி போ, நீயும் ஒரு மனுஷன், நாங்களும் விட்டுருவோம், அதை பெருசா பண்ணிக்க மாட்டோம். இப்ப பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து இந்த 8 வருஷமா பிரிஞ்சு இருந்ததுல வந்து கொஞ்சம் இப்போ அவங்க வீட்டுல வந்து வளர்ப்பு முறைன்னு பாக்க போனீங்கன்னா அந்த அளவு கேர் எடுத்துக்கலங்க மேடம். சரி, இப்ப உங்களோட கேள்வி மட்டும் கேளுங்க. அதாங்க மேடம், அந்த அந்த அவங்களோட கேர் எடுத்துக்காதனால என் பொண்ணு இப்ப வந்து படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஓகே, ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ, வணக்கம் மேடம். தம்பி, நீங்க வந்து ஒரே ஒரு கேள்வி, யாரையும் குற்றப்படுத்தாம உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. அதாங்க மேடம், இப்ப பிரிஞ்சிருந்ததுல வந்து இல்ல, அதெல்லாம் அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு வேணாம். உங்க பிரச்சனை அந்த ஆங்ஸைட்டி இருக்கு, கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருக்கு, கொஞ்சம் சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அவளால. உங்க பொண்ணுக்கு ஆங்ஸைட்டி இருக்கு, உங்க பொண்ணுக்கு பதட்டம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க எல்லாரும் கொடுக்கற அழுத்தம் தான். சரியா, அந்த பொண்ணுக்கு வந்து எதிர்காலத்துல என்ன ஆகுமோ, எதிர்காலத்துல என்ன ஆகுமோ, சதா சர்வகாலமும் இந்த அம்மாவும் அப்பாவும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, நமக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு இடம் இல்லையே, இது என் வீடா, எங்க பாட்டி வீடு என் வீடா, யார் என்னுடைய மக்கள், யார் என்னோட எனக்கு உண்மையான அக்கறை கொண்டவர்கள், யாரு, யாரை நம்பலாம், அம்மாவை நம்பலாமா, அப்பாவை நம்பலாமா, இல்ல ரெண்டு பேருமே நம்பலாமா, இல்ல ரெண்டு பேருமே நம்ம வந்து நம்ப கூடாதா, ஒருத்தரை நம்பினாக்கா இன்னொருக்கு துரோகம் பண்றோமா? ஏன்னா இந்த மாதிரி பல குழப்பங்கள். நீங்கள் ரெண்டு பேரும் அழகாக, நீங்களும் காரணம், உங்கள் மனைவியும் காரணம். சரியா, இப்போ அடுத்தது வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே பண்பியல் கோளாறு இருக்கிறதுனால, உங்களுக்கும் சரி உங்கள் மனைவிக்கும் சரி பண்பியல் கோளாறு இருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளைய சரியாகவே வளர்க்க தெரியல. அதனோட ஜெனட்டிக்காக கூட உங்கள் பிள்ளைக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு அதனோட காரணங்கள் இப்படி வெளியில் வரலாம். ஸோ இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்கீங்க, ரெண்டு பேருமே ஈகோட்டிஸ்டிக்காக இருக்கீங்க, ரெண்டு பேருமே வந்து சண்டைகளில் சளைத்தவர்களாக இல்லை, ரெண்டு பேருமே வந்து ஒரு அக்ரியபிள் பர்சன் கிடையாது. அக்ரியபிள் பர்சன்னா என்னென்னா, இது வந்து ட்ரெயிட்ல 5 ட்ரெயிட் தியரியில் அக்ரியபிள்னஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி என்னென்னா, பொதுவாக வந்து மற்றவங்க வேறு மாதிரி இருக்காங்க, நாம் விரும்பும் மனிதராக இல்லை,
நாம் சொல்கிற கருத்து ஏற்றுக்கொள்வர்களாக இல்லை, நம்மளோட நிலைப்பாடுகள் அவங்களுக்கு சரியில்லை. சரி, இப்படி அவங்க நினைக்கலாம், அதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு குணவ அதிசயம் வந்து சில பேருக்கு இயல்பாக இருக்கும், சில பேருக்கு இயல்பாக இருக்காது. ஓகே, பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த அக்ரியபிள்னஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இருக்க மாட்டாங்க. தான் நினைக்கிறது தான் கரெக்டு, தான் செய்யறது தான் கரெக்டு, மற்றவங்க இப்படி தான் இருக்கணும், என் கூட வந்து வாழணும்னா நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் நீனும் நினைக்கணும், நான் எப்படி உணர்கிறேனோ அப்படி தான் நீனும் உணரணும், நான் எது சரின்னு சொல்லணும் அதுதான் நீயும் சரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி இருக்கிறது தான் ஒரு ஸ்ட்ரக்சர், அப்படி இருக்கிறது தான் ஒரு குடும்பம், அப்படி இருக்கிறது தான் ஒரு ஆர்டர், அப்படி இருந்தால் தான் ஒழுக்கம், அப்படி இருந்தால் தான் பாதுகாப்பு, அதுதான் சரி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் அவங்க என்னன்னா எப்போவுமே அவங்களையும் தெரியாமல் எல்லாம் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கே புரியாது நான் நல்லவன் தானே, ஏன்னா அவங்க அடிப்படையில் ஒழுக்கமாக இருப்பாங்க. அவங்க வந்து எந்த வித கெட்ட பழக்கம் கூட இருக்காது, ஆனால் அவங்களுக்கு புரியாது ஏன் இப்படி எல்லோரும் எங்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா எங்கே போனாலும் ஒரு ஒப்பீனியனேட்டடாக இருக்கிறது, ஒப்பீனியனேட்டடாக இருக்குதுன்னா எங்கே போனாலும் ஒத்துக்கிறது கிடையாது. இப்போ போகிற இடத்துல ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் இருக்குன்னா அங்கே உடனே அதை வந்து எல்லாருமே எதிர்ப்போம், பட் எந்த அளவில் எதிர்ப்போங்கிறது தான் அந்த அக்ரியபிள்னஸ். இப்போ ஒரு க்யூவில் நிற்கிறோம், ஏதோ நடக்குது, டிக்கெட் கவுண்டரில் ஒருத்தர் சாப்பிட போயிடுறாரு, அது வந்து தவறு, எல்லோரும் அது அன்ரெஸ்டாக இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, எப்படி பண்ணுறாங்களே வேலையை எப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கேயோ ஒருத்தவங்க வந்து பெரிய அளவில் அதுக்கு வந்து செய்வாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சமூகத்தில் செய்கிற நல்ல விஷயம், பல பேருக்கு நன்மை தருதுங்கிற போது ஒருத்தர் எதிர்க்கிறாங்கன்றது வந்து அப்போ அந்த சமூக இதில் போயிடும். ஓகே, இப்போது அது சில நேரத்தில் நல்ல காசுக்கு நிற்கும்போது நீங்கள் புரட்சியாளர்களாக ஆயிடுவீங்க, அக்ரியபிள்னஸ் இல்லாமல் இருக்கிறவங்க. பட் குடும்பத்தில் வரும்போது நம்ம ஓரளவுக்கு வந்து அக்ரியபிளாக அரவணைத்து போகக்கூடிய குணாதிசயம் கொண்டு வந்துட்டால் தான் நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து அனுசரித்து போக முடியும். அங்கே நம்ம வெளியில இருக்கிறவங்களுக்கு இருக்கா மாதிரி டஃப் அண்ட் ரஃபா இருக்கணும் அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும், ஆளுக்கால சரி நீ உன் உரிமையை பாரு, நான் என் உரிமையை பார்க்கிறேன், உனக்கு அது உரிமை இருக்குல்ல அப்ப எனக்கு அது உரிமை இருக்கு. இப்ப கவுண்டர்ல சண்டை நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஆமா நான் என்ன, நானும் மனுஷி தானே, நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரக்கூடாதா, ஒரு அஞ்சு நிமிஷம் நான் என்ன பண்ணக்கூடாதா அப்படின்னு பேசுவாங்க. இவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, அப்புறம் அது அடுத்தது போகும். சரி, சப்ஸ்டிடியூட் வைக்காதது நிர்வாகத்துடைய தவறு, அரசோட தவறுன்னு அப்படி எப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே போகும் இல்லையா. மொத்தத்தில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் என் தவறுன்னு எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்போ அப்படிதானே சமூகத்தில் வர ஒவ்வொரு பிரச்சனைகளும் அப்படிதானே போயிட்டே இருக்கு. யார் வந்து சரிங்க நான் தாங்க தவறு நான் மாற்றிக்கிறேங்கன்னு யார் பொறுப்பு எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ அது மாதிரி தான் இப்போ இதே மாதிரி குடும்பத்தில் போச்சுன்னா போராட்டமாக தான் இருக்குது வாழ்க்கை. ஸோ நாம் தான் முடிவெடுக்கணும், இப்போ நமக்கு இந்த குடும்பம் வேணும், நமக்கு வந்து நம்ம இந்த மனைவி வேணும், இந்த பொண்ணு வேணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கா, எல்லாத்துக்குமே வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறா, இவட்ட கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம விவாதமே கொண்டு வந்துக்கூடாது. சரி, எல்லாம் விட்டு கொடுப்போம், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஆண்கள் அந்த மாதிரி இருந்துகிட்டு ஆண்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆண்மை உள்ளவர்கள். ஆண்மையே என்ன தெரியுமா, பெண்ணுக்கு அடிமையாக இருக்க மாதிரியே சொல்லி சொல்லி, நான் உன் அடிமை, நான் உன்னை அடிமை, நான் உன் அடிமைன்னு சொல்லி நல்லா அடிமையாக இருந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே அன்பு ஜாஸ்தியாகும், ஆஹா நமக்கு ஒரு அடிமை கிடச்சான்னு சொல்லிட்டு அவளோட அத்தனை பரிமாணங்களும் வெளியில் வரும், பத்ரகாளி பரிமாணம் எல்லாம் வெளில வரும், எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த அன்புக்கு அடிமையாயிடுவாள். ஐயோ இப்படி ஒரு அடிமை கிடைச்சது, இந்த அடிமையை நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவ வந்து அடிமைகள் ரொம்ப புத்திசாலிகள்ங்கிற மாதிரி இல்ல, அவ அடிமை ஆயிட்டு நீங்க அவளை அடிமைப்படுத்திருவீங்க. நீங்க அப்படி இருக்க இருக்க என்ன ஆயிடும், உங்க பொண்ணு உங்க உங்க ஒய்ஃப் வந்து உங்க மேல ஓவரா அன்பாயிட்டு உங்களை விட்டு போவே முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துருவோம், அம்மா வீட்டுக்கு போவே மாட்டா. ஏன்னா எப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல அடிமை கிடைச்சிருக்கு, அதை எதுக்கு விட்டுட்டு போனோம், புரியுதா? ஸோ அதனால நிறைய ஆண்கள் நான் பார்த்துருக்கேன், அவங்களாம் ரொம்ப ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஆண்கள். பெண்களுக்கு வந்து எப்போவுமே வந்து பெண்களை வந்து ஈஸியாக அன்பை பெறுவதற்கு நீங்கள் அவங்கள ரொம்ப அப்படி தூக்கி வச்சுட்டு, நீ இல்லைன்னா எனக்கு உலகமே கிடையாது, நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன், நீ தான் எனக்கு வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு அடிமை மாதிரி இருந்து பாருங்கள், அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு அடங்கி போயிடுவாங்க.
மேடம். ஆமா, பெண்களை வந்து அடக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அடிமை ஆகணும். ஓகே மேடம். ஆமா, சோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெண்கள், எல்லா பெண்களும் கிடையாது, இந்த மாதிரி ரொம்ப இதுவா இருக்கிற பெண்களை வந்து கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அவங்க இன்னும் வைல்டா ஆயிடுவாங்க. ஓகே, கண்ட்ரோலே பண்ணக்கூடாது, அவங்கள கண்ட்ரோலே பண்ணாம அப்படியே விட்டுருக்காங்க. ஆமா, கண்ட்ரோலே பண்ணாம எனக்கு இருக்க முடியாது. சரிம்மா, உனக்காக நான் சகிச்சுக்கிறேன், உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு பொய்யா இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி சொல்லியே போயிட்டே இருங்க. அவங்களுக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த முகஸ்துதி, அந்த ஒரு ஆஹா நமக்காக பண்றான், வெரி குட் பண்றான், பண்ணு நீ நினைச்சுக்குவாங்க. நம்ம மனைவி தானே, சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல உண்மையாவே அவங்க அன்பு செலுத்துறது கத்துக்குவாங்க. ஓகே, நன்றிங்க, நன்றி. திருமணம் பண்ணி வாழ்ந்தாரா இல்ல சும்மா வாழ்ந்துட்டு இருந்தாரா? சும்மா அவங்களுக்குள்ள சும்மா ரிலேஷன் போ வர பேசிட்டு இருந்தாரு. என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு உங்க வீட்டுக்காரு? அந்த அம்மா வந்து திருமணம் ஆன பொண்ணா இல்ல திருமணம் ஆகாத பொண்ணா? அப்ப எப்படி அவங்களுக்கு தொடர்பாச்சு? அந்த அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அவங்க எப்படி உங்க வீட்டுக்காருக்கு பணக்கம் பழக்கம் நாங்க ஏதாவது வேலைகளை செய்ய போனாரா அவங்க வீட்டுல? இல்ல, வேலை செய்ய போலாம் மேம், அவங்க கூட வந்து வேலைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போய் அப்படியே தொடர்பாயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளே. அப்ப அவங்க கணவருக்கு எல்லாம் தெரியலையா? உங்க வீட்டுக்காருக்கு என்ன வயசு உங்களை திருமணம் பண்ணும்போது? எனக்கு 22 வயசு பெண்ணுக்கு அவங்களுக்கு கூடுதலா இருக்குமா? அவங்களுக்கு கூடுதலாவே இருக்கும், 25-26 நாலு பிள்ளைகள் இருக்கு, அப்ப கூடவே இருக்கும். சரி, அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு 23 வயசுல குழந்தை பிறந்துச்சு, அப்பவும் அவர் தொடர்புல இருந்திருக்காரு? ஆமா ஆமாங்கம்மா. சரி, கேட்டேன்னா சமாடி சண்டை, எனக்கு பல்லு உடச்சி, கை உடச்சி, மண்டை உடச்சி, ரெண்டாவது பிள்ளை பிறக்கும் போது அப்படியேதான். ஏன் ரெண்டாவது குழந்தை பெத்துக்கிட்டீங்க? அவருக்குதான் வந்து ஒழுக்கமே இல்லையே, அவரோட குணமே சரியில்லையே. எனக்கு தெரியலம்மா விவரம், எனக்கு இப்ப இருக்கிற விவரம் எனக்கு அப்ப தெரியலீங்களே. எல்லாம் என்ன, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அவன் ஆம்பளை 1000 இடம் போயிட்டு வந்துருவான், நீ அதை பத்தி இது பண்ணாத, எனக்கு இப்படியே மைண்ட் இது பண்ணி பண்ணி பண்ணி. இல்லங்க, அதெல்லாம் இருக்கட்டும், 1000 விஷயங்கள் இருக்கட்டும், அவர் திருந்துறாரு திருந்தல அது அடுத்த விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது உங்க டாக்டர் அம்மா கிட்ட எனக்கு ரெண்டாவது குழந்தை வேணாம், எனக்கு காப்பர் டீ போட்டுடுங்க, எனக்கு கருத்தரை சாதகம் ஏதாவது செய்துடுங்க, நான் வந்து யோசிச்சுதான் பெத்துக்கணும், எங்க வீட்டுக்காரே சரி கிடையாது, இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்கணும்ல நீங்க? எனக்கு அந்த தெரியல, அது கேட்டோம்னா அசிங்கமா பேசுறாருமா. பெண்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஓகே, பயாலஜிக்கலி குழந்தை பெத்துக்கினா செக்ஸ் பண்ணா குழந்தை பிறந்துடும்ன்ற ஒரு ஃபியரோடையே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கருத்தரை சாதனங்கள் கிடையாது, மருந்துகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால ஒவ்வொரு பெண்ணும் பயந்துட்டு இருந்தாங்க, ஏன்னா செக்ஸ் பண்ணாக்கா குழந்தை பிறந்துருச்சுன்னா பாதிக்கப்பட போகிறது பெண்கள் தான். ஸோ அதனால தான் வந்து ஆண்களோட பழகக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்பவே கண்ட்ரோல்டாலாம் சொசைட்டியும் இருந்துச்சு, அவங்களும் இருந்தாங்க. ஆனால் கருத்தரை சாதனம் வந்ததுக்கப்புறம் அதுதான் உண்மையான ஒரு சுதந்திரமாக பெண்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா இனி வந்து செக்ஸ் பண்ணாக்கா பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ அடுத்தது வந்து நாம் பெண்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு குழந்தை பெற்றுக்கொள்ளும் போதும் நமக்கு வேணுமா, நம்மளால் இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா, நமக்கு இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய தகுதி இருக்கா? ஏன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் கிடையாது, பொறுமை, அதற்கான யுக்திகள் தெரியணும், குழந்தை வளர்ப்புனா என்னன்னு தெரியணும், அதெல்லாம் யோசிக்காமல். இதுக்கு படிப்பறிவே வேண்டாம், இதுக்கு படிப்பறிவே வேணாம். நீ சுத்தமாக படிக்காத ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு என்னென்ன வேணும், ஒரு நாப்கின் வாங்கணும், ஒரு பால் டப்பா வாங்கணும், ஒரு நல்ல ஒரு வீட்டு ஒழுகாத ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு சாப்பாடு வேணும், மூணு வேளை
ஒரு நல்ல மனசு இருக்கணும், நம்மளுக்கு நல்ல தைரியம் இருக்கணும், நமக்கு மனசுல அழுத்தம் இருக்கக்கூடாது. நமக்கே வந்து கதறிட்டு அழுதுட்டு என்னை யாரும் பார்க்கல, என்னை அடிக்கிறாங்க, எனக்கு உதைக்கிறாங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாரை காப்பாத்துங்க, நாமளே குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இன்னும் குழந்தைங்கள பெத்து 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 வச்சுக்கிட்டாக்கா அது என்ன? இதுக்கு ஒரு பெரிய படிப்பறிவே வேண்டாமேங்கிறேன் நான். அந்த அளவுக்கு கூட ஏன் உங்களை மாதிரி இருக்க பெண்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன வயசாச்சு உங்க பிள்ளைங்களுக்கு? நடக்குது பையனுக்கு தெரியவே இல்ல. இன்னும் அவருக்கு தெரியவே இல்ல. இல்ல தெரிஞ்சிருக்குமா? அது தெரிஞ்சு ஒரு இடையில ஒரு 7 வருஷம் அது மாடல் ஆயிருக்கு. உங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்கு வரதே கிடையாது? உங்க வீட்டுல இல்ல? இல்லமா, இல்ல வரதே கிடையாது. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது? என்ன வழி எனக்கு சொல்லுங்க. இல்ல அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது உங்களுக்கு? தெரியாதுமா, தெரியல. இப்போ பிள்ளைங்க நல்லா இருக்கு, ஒரு ஏக்கர் நல்லா இருக்கு அவரு இங்க. வீடு இருக்கு, அதெல்லாம் என் பிள்ளைங்க மேல எழுதி வச்சுட்டா எனக்கு இதுவா இருக்குமா? அது எப்படி வாங்கலாம் அவர்கிட்ட பிள்ளைங்களுக்காக? இணைப்பு கொடுக்க சொல்றேன் இந்த பிரச்சனையை நம்ம பேசி ஒரு தீர்வு காணலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்களும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 0444906777 நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பல சிக்கலான சமுதாய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் பல பேருக்கு பல மாற்று கருத்துக்கள் கூட இருக்கும். ஸோ இது அதில் கொஞ்சம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பகிர்ந்துக்குங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இன்னும் சக்சஸ்ஃபுல்லாக போகணும், இந்த 2019ல் இன்னும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமாக, நல்ல ஒரு எஜுகேட்டிவ் ப்ரோக்ராமாக போகணும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஆர்வம், என்னுடைய ப்ரேயர்ஸ். அதுக்கு நீங்களும் கண்டிப்பாக தோள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லா 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 லா.